தளபதி விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாயிருக்க படம் தான் சர்க்கார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 நாட்களில் இந்த படம் வெளிவர இருக்க நிலையில் இந்த சர்க்கார் படத்தோட கதை திருடப்பட்ட கதை அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் மேலே புகார் அளிச்சிருக்காரு. வருண் ராஜேந்திரன்ற ஒருத்தர் 2007 அவர் எடுக்கப்பட்ட செங்கோல் படத்தோட கதை தான் இந்த சர்க்கார் படத்தில் திருடி வச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. இன்னும் சில நாட்கள்லேயே வெளிவர இருக்க இந்த சர்க்கார் படத்துக்கு இப்போ ஒரு பெரும் சர்ச்சை உருவாயிருக்கு. இதனால தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு ஏஆர் முருகதாஸ் இதை பத்தி ஒரு பேட்டி ஒன்று அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில ஏஆர் முருகதாஸ் ரொம்பவே ஆதங்கமா பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சர்க்கார் படத்தோட கதை நான் கிட்டத்தட்ட 10 யோசிச்சு என்னோட சொந்த உழைப்புல எழுதப்பட்ட கதை. என்னோட உழைப்பு மட்டும் இல்லாம என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட உழைப்பு இதுல இருக்கு. இப்படிதான் இந்த சர்க்கார் கதை உருவாகுச்சு. இதை நாங்க எங்க இருந்துமே திருடல. ஒருத்தவர் ஈஸியா வந்து இது என்னோட கதை அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணி எங்களோட மொத்த உழைப்பையும் கொலை பண்ணியிருக்காரு. வருண் ராஜேந்திரன்றவர் 2007 அவரோட செங்கோல் கதையை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. நான் என்னோட சர்க்கார் கதையை 2017 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவரோட ஃபுல் செங்கோல் கதையையும் படிச்சுட்டு அதோட ஸ்கிரிப்ட் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கதைக்கு வரும்போது இந்த கதையோட ஸ்னாப்ஷாட்டை மட்டும் படிச்சுட்டு ஃபுல் பவுண்டர் ஸ்கிரிப்டை படிக்காம இது திருடப்பட்ட கதை அப்படின்னு ஒரு தலையா பேசுறாங்க. என்னோட கதையில சிஇஓவா இருக்கிறவரு அவரோட ஓட்டை பதிவு பண்ண இந்தியாவுக்கு வராரு. அவரோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்தா என்னோட கதை ஸ்டார்ட் ஆகுது. அவரோட கதையில வக்கீலா இருக்கிற ஒருத்தவரு அவரோட ஊருக்கு வந்து ஓட்டு போடும் போது அவரோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுறாங்களாம். அதுவும் அந்த சீன் இன்டர்வலுக்கு வருது. இதை வச்சு இந்த ரெண்டு கதையும் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் என்னோட கதையில ஒரு முதலமைச்சர் இருந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒரு கூகுள் சிஇஓ வந்து அவரோட ஓட்டை இங்கே பதிவு பண்ணும்போது அவரோட ஓட்டை கள்ள ஓட்டு போட்டிருந்தா என்னென்னலாம் நடக்கும், அவர் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சர்க்கார் பட கதை உருவாயிருக்கு. இது ரெண்டும் எப்படி ஒன்றாக முடியும் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் சார் அவரோட கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது யாரோ பின்னாடி இருந்து சதி பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இது விஜய் சாருக்காண்டி சதி பண்றாங்களா இல்ல எனக்காண்டி சதி பண்றாங்களா அப்படிங்கறதா தெரியல. இந்த சர்க்கார் பட கதை திருடப்பட்ட கதை அல்ல, இது என்னோட சொந்த உழைப்புல எழுதப்பட்ட கதை, அது அந்த ஆடவனுக்கு தெரியும் அப்படின்னு கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்பவே தைரியமா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.